ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 கப் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ணது பிறகு தண்ணி ஆட் பண்ணி 2-3 வாட்டி வரையும் நல்லா அலசி எடுத்துக்கிறேன். நல்லா அலசி எடுத்தது பிறகு அரை மணி நேரம் போல் அரிசி வந்து நல்லா ஊறட்டும். கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா புதினா இலை ஆட் பண்ணுறேன், அதுவும் கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், அதோடு சேர்த்து அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இதை சைடில் நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி பேனில் தான் செய்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 6-7 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் அனிசு, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், கூடவே பார்த்தீங்கன்னா பேலீஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கிக்கிறேன். வதக்குனதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணினாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதை ஆட் பண்ணோன்னாவே ஒரு வாசனை வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினது பிறகு தக்காளி பார்த்திங்கன்னா 2 சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அதை நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மசாலா வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெய் விடுற வரையும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் நான் ஹை ஃப்ளேமில் தான் வதக்கிட்டுருக்கேன். அப்பப்போ கிண்டி உருளா இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் போல் மஷ்ரூம் வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை 3 நிமிஷம் வரையும் நல்லா குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் புதினா இலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து 1 கப்பு ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ நான் இன்றைக்கி 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 2.5 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். இடையிடையில் தண்ணி கொதிக்கிறப்ப நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா ரைஸும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஹை ஃப்ளேமில் தண்ணி அப்சர்ப் ஆகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது இடையில கிண்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சை சாறு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எலுமிச்சை சாறு ஆட் பண்ணது பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணால் என்னோடய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதோடய டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு. என்னோடய மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சண்டே லஞ்ச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.